ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எறா தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது எறா, இது 1.5 கிலோ எறா, 4 வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு வறுத்துக்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நமக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பட்டையும் கிராம்பும் போடணும். பட்டை கிராம்பு போட்டு அதுக்கு பட்டை கிராம்பு வெடிச்சிட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட போகிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கருவேப்பிலை போட்டு வதக்கணும். கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு தக்காளி போட போகிறேன். தக்காளியும் நல்லா வதங்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கி அதுக்கப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கணும், நான் மூடி வச்சு மூடிடுறேன். ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். அந்த இஞ்சி பூண்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூனு, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். மிளகு, ஜீரகம், சோம்பு வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் எறாவை நல்லா கழுவி வச்சுருக்கேன். எறாவில் மண் இருக்கும், நல்லா கழுவணும். இது 1-2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், லேயராகவே இப்போ இதில் போட்டுடலாம். எறாவை நல்லா வதக்கணும். அதிலே போட்டு நான் முதல்ல 1 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருந்தேன், இப்போ போட போகிறேன் 1 ஸ்பூனு. நல்லா வதக்கணும், அதுவே தண்ணி விடும். நிறையவே தண்ணி விடும். இப்போ கொதிக்குது, இதை மூடி வைக்கலாம். இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதில். அப்புறம் இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு பவுடரை நம்ம போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துடணும். கொஞ்சம் குழம்பு திக்காகட்டும். தொக்கு பாருங்கள், 15 நிமிஷத்தில் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து
இந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கணும். எறாத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ரசசாதத்தோடு சாப்பிட இந்த கிரேவியை போட்டே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்து சப்பாத்தி, நான் இது கூட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.